எத்தகைய சவாலான சூழ்நிலைகளையும் சமாளிக்கும் ஆற்றலை கொரோனா தொற்று காலம் நமக்கு கற்றுத்தந்துள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய சுகாதாரத்துறை திட்டங்களுக்காக பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டுள்ள நிதியை திறம்பட அமல்படுத்துவது தொடர்பாக இணையவழி கருத்தரங்கில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று உரையாற்றினார். கொரோனா தொற்று போன்ற சவாலான நிலைகளை சமாளிக்க மத்திய அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என்றும், அண்மையில் தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள திட்டங்கள் வரலாற்று சிறப்புமிக்கவை என்றும் பிரதமர் அப்போது குறிப்பிட்டார். சுகாதாரத்துறை திட்டங்களுக்காக செய்யப்பட்டுள்ள ஒதுக்கீடுகள் சுகாதாரத்துறை திட்டங்களை திறம்பட அமல்படுத்தும் மத்திய அரசின் நடவடிக்கையை வெளிப்படுத்துகிறது என்றும் அவர் கூறினார். கொரோனா தொற்று காலத்தில் உரிய நேரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டதால் ஏராளமான உயிரிழப்புகள் தடுக்கப்பட்டதாகவும், குறைந்த காலத்தில் 2.5 லட்சம் கொரோனா பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதால் இது சாத்தியமானதாகவும் அவர் தெரிவித்தார். எத்தகைய நெருக்கடியான காலங்களையும் சமாளிக்கும் ஆற்றலை கொரோனா தொற்று நமக்கு கற்றுத்தந்துள்ளது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். पहला मोर्चा है बीमारियों को रोकने, मतलब कि प्रिवेंशन ऑफ इलनेस और प्रमोशन ऑफ वेलनेस। स्वच्छ भारत अभियान हो, योग पर फोकस हो, पोषण से लेकर गर्भवती महिलाओं और बच्चों को समय पर सही केयर और ट्रीटमेंट हो, शुद्ध पीने का पानी पहुंचाने का प्रयास हो, ऐसे हर उपाय இஸ்கா ஹிஸ்ஸா ஹை. நாட்டின் சுகாதார கட்டமைப்புகளை தற்சார்பு இந்தியா, ஸ்வஸ்த் பாரத் திட்டம் போன்ற திட்டங்கள் மேலும் வலுப்படுத்தும் என்றும் அவர் கூறினார். நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் சுகாதார கட்டமைப்புகளை ஏற்படுத்த மத்திய அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும், இந்தியா தயாரித்துள்ள கொரோனா தடுப்பூசிகள் உலக அளவில் பெரும் நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். क्षेत्रों को मजबूत करना भी उतना ही आवश्यक है. मेडिकल इक्विपमेंट से लेकर मेडिसिन्स तक, वेंटिलेटर से लेकर वैक्सीन्स तक, साइंटिफिक रिसर्च से लेकर के सर्वेलेंस इंफ्रास्ट्रक्चर तक, डॉक्टर से लेकर के एपिडेमियोलॉजिस्ट तक, हमें सभी पर ध्यान देना है ताकि देश में भविष्य में किसी भी स्वास्थ्य आपदा के लिए बेहतर तरीके से तैयार रहें.